அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை பிரதமர் மோடி நடத்துவதை தங்களால் ஏற்க முடியாது என்று தாங்கள் கூறியதாக வெளியான செய்திகள் பொய் என்று சங்கராச்சாரியர்கள் தெரிவித்துள்ளார்கள். அயோத்தி ஆலயத்தின் பிராண பிரதிஷ்டை விழாவை நாடே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த நிலையில் மோடி ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்வதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது என்று சிருங்கேரி சங்கராச்சாரியர் பேசியதாக செய்திகள் வெளியானது. இதை எதிர்கட்சியினரும் பத்திரிகையாளர்களும் கொண்டாடி மகிழ்ந்தனர். மோடிக்கு இந்து மடாதிபதிகளை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியானது. சமூக வலைதள போராளிகளும் ஓபிசி பிரிவை சேர்ந்த மோடி ராமர் சிலையை தொடுவதை சங்கராச்சாரியர்கள் விரும்பவில்லை என்று செய்தி வெளியிட்டு மகிழ்ந்தார்கள். இந்த நிலையில் இப்படி வெளியான செய்திகளை சங்கராச்சாரியர்கள் மறுத்துள்ளார்கள். அயோத்தி பிராண பிரதிஷ்டை தொடர்பாக நான்கு சங்கராச்சாரிய மடங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு உள்ளது என்று வெளியாகும் செய்தி தவறானது என்று பூரி சங்கராச்சாரியா நிச்சலானந்த சரஸ்வதி பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். அதில் அயோத்தி பிராண பிரதிஷ்டை சடங்குகளில் சங்கராச்சாரியர்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, எதிர்ப்பு உள்ளது யார் சொன்னது என்று கேட்டுள்ளார். தைனிக் ஜாகரன் என்ற மோடி எதிர்ப்பு பத்திரிகை அவர்களது வெப்சைட்டில் சிருங்கேரி மடாதிபதி பிராண பிரதிஷ்டையில் அதிருப்தி தெரிவித்ததாக அவரது படத்துடன் செய்தி வெளியிட்டிருந்தார்கள். இது பொய் என்று சிருங்கேரி மடாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். பிராண பிரதிஷ்டை விழாவில் சங்கராச்சாரியர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக வந்த செய்தி பொய். அப்படி ஒரு செய்தியை மடம் வெளிப்படுத்தவில்லை என்று சிருங்கேரி மடம் விளக்கியுள்ளது. மேலும் இந்து மதத்திற்கு எதிரான பொய் பிரச்சாரம் இது என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அயோத்தி பிராண பிரதிஷ்டை சடங்குகளுக்கு எதிராக எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை என்று துவாரகா மடமும் செய்தி குறிப்பில் விளக்கியுள்ளது. இப்படிப்பட்ட செய்திகள் பொய்யானவை என்று துவாரகா சாரதாபீடம் மடாதிபதி சுவாமி சதானந்த சரஸ்வதி தெரிவித்துள்ளார். ராம ஜென்மபூமியை மீட்டெடுக்க ராமர் கோயில் புனர் நிர்மாண சமிதியுடன் இணைந்து செயல்பட்டவர் மடாதிபதி. 500 ஆண்டு போராட்டத்திற்கு தற்போதுதான் தீர்வு கிடைத்துள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மோடி பிராண பிரதிஷ்டை நிகழ்வை தொடங்கி வைப்பதை நாங்கள் எதிர்ப்பதாக தயவு செய்து பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று ஜோதிர்மட சங்கராச்சாரியார் அவிமுக்த தேஸ்வரானந்த சரஸ்வதி தெரிவித்துள்ளார். ஆக நான்கு சங்கராச்சாரியர்களும் அயோத்தி குறித்து தாங்கள் தெரிவித்ததாக வெளியான தகவல்களை மறுத்துள்ளார்கள். இது குறித்து விஸ்வ இந்து பரிஷத் செயல் தலைவர் அலோக் குமார் கூறும் போது நான்கு சங்கராச்சாரியர்களும் விழாவை வரவேற்றுள்ளார்கள். ஆனால் இப்போது நடக்கும் விழாவில் அவர்கள் பங்கேற்க மாட்டார்கள், பின்னர் ஒரு நாள் இவர்கள் கோயிலுக்கு வருவார்கள் என்று தெரிவித்துள்ளார். ஆக நரேந்திர மோடிக்கு எதிராக ராமர் கோயிலுக்கு எதிராக என்ன ஆயுதம் கிடைக்கும் பயன்படுத்தலாம் என்று காத்திருந்து சங்கராச்சாரியர்கள் கூறியதான பொய் தகவலை பரப்பியவர்களுக்கு இது பேரிடியாக அமைந்துள்ளது. சங்கிகள் என்று கூறிக்கொள்பவர்களும் இந்து அமைப்பினரும் பலரும் கூட இப்படி பத்திரிகைகளில் வெளியான செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் பேர்வழி என்று சங்கராச்சாரியர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். நாம் உண்மை என்று எது என்று தெரியாமல் அவசரப்படக்கூடாது. எதிராளிகள் பலமாக சிந்திக்கிறார்கள், எப்படியெல்லாம் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைப்பிற்கு நாம் பலியாகக்கூடாது என்பதே நமது வேண்டுகோள். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.